ஹாய் மக்களை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் ஷியாம். செலிப்ரிட்டி கிரிக்கெட் லீக்கோட செகண்ட் ஆட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை அணி ரொம்ப சூப்பராகவே விளாடுன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் மண்ணை கவிட்டு போயிருச்சு. அப்படி என்ன கவிச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ரைனோஸ் அணி போஜ்புரி தபாங்கஸ் தான் எதிர்கொண்டுச்சு. சூப்பராகவே விளாடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், ஆனால் மண்ணை கவிட்டு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன கவிச்சிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ மோசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மகா மோசம் மக்களே அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்டன் மனோஜ் திவாரி அவர்கள் ரெப்ட் ஹேண்டில் விட்டு செம்ம அடி அடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கோரோட விவரங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இவர் இப்படி ஆடியிருக்காரா இவரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் T10 தான் விளாண்டாங்க, அதை போய் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளாண்டு வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்கோர் கார்டு விவரங்களை எல்லாத்தையுமே வாங்க பின்வருமாறு பார்க்கலாம். டாஸை ஜெயிச்ச நம்ம ஆர்யா அவர்கள் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்கை தேர்வு செஞ்சார். அது என்னமோ அவருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தா பாதகமாக தான் அமைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ரமணா மட்டும்தான் 50 ரன் அடித்தார். விஷ்ணு விசால் அவர் பங்குக்கு 77 ரன் அடிப்பாருன்னு பார்த்தா வெறும் 27 ரன் தான் அடிச்சிருந்தார். சாந்தனோ அவர்கள் சூப்பராகவே விளாடுற மாதிரி வந்துட்டு 19 ரன் தான் அடித்தார். அவங்க பங்குக்கு எல்லாம் அவங்கவுங்க செஞ்சுட்டு சிறப்பாக போயிட்டாங்க. மொத்தத்தில் 107 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்புக்கு அவங்களோட பங்குக்கு என்னப்பா செய்ய போறாங்கன்னு கேட்டா, மனோஜ் திவாரி பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்துட்டு 2 விக்கெட்டை எடுத்துட்டாரு. உதய் அவரோட பங்கு 1 விக்கெட் அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து போஜ்புரி வந்து சூப்பராகவே இறங்குச்சு. ஆதித்யா பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டி விட்டு 69 ரன் அடிச்சிட்டாரு. பார்க்கறதுக்கு நம்ம 6000 ரன் அடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது. அடுத்து அஸ்கார் அவரோட பங்கு 25 ரன் அடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸே அவ்வளோ அதிகமாக கொடுத்துட்டாங்க. விக்கெட் யாரா எடுப்பாங்க அப்படின்னு அசோக் செல்வன் மட்டும்தான் 1 விக்கெட் எடுத்தார். தசரதன் அவரோட பங்குக்கு 1 விக்கெட்டை எடுத்து விட்டு போயிட்டாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3000 ரன் குவிக்கிற மாதிரி 134 ரன் குவிச்சிட்டாங்க 2 விக்கெட் இழப்புக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அணி வந்து பொலக்குண்டா அப்படின்னு பார்த்தா வெறும் 106 ரன் தான் அடிக்கிறாங்க. அது 5 விக்கெட்டுக்கு மேலே பட்டுன்னு போயிருச்சு. சொல்கிற மாதிரி யாருமே விளாடவே இல்லை. நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விக்ராந்த் கூட விளாடறப்பா அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணு விசால் மட்டும் சிங்கிள் ஹேண்டலாக ரன்னு வேற லெவலில் 68 ரன் சேர்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் வேற யாருமே விளாடுற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே கேவலமாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் பாதி பேர் வேற ரன் அவுட் வேற ஆகிட்டு இருந்தாங்க. ஆதித்யா வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டை எடுத்து தள்ளிட்டாரு. பிரணவும் அவரோட பங்குக்கு பாத்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்துட்டாரு. மித்தவங்க எல்லாமே ரன் அவுட் ஆகிட்டு வந்ததும் போறதுமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா 106 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு 5 விக்கெட் இழப்புக்கு. அடுத்ததான் வந்து வேற லெவலில் களமிறங்கினாங்க. பாத்தீங்கன்னா 80 ரன் தான் அடிக்கணும் வெறும் 60 பால்ல. சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சு தள்ளுறன்ற மாதிரி சூப்பராகவே அடிச்சுட்டு போயிட்டாங்க. மனோஜ் திவாரியை பார்த்து எல்லாம் கேட்டாங்க, ஏன்பா நீ எல்லாம் வயசு அதிகமா இருக்கு, நீ எல்லாம் நிப்பியா அப்படின்னு கேட்டா, நின்று காட்டுறேன் பவர் அப்படின்னு சூப்பராகவே 48 ரன் அடிச்சிட்டாரு. நான் கூட நினைச்சேன் 48000 ரன் அடிச்சிருவாரன்னு நினைச்சேன், ஆனால் 48 ரன்னோட நிறுத்திக்கிட்டாரு. அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அஸ்கர் வந்து அவர் பங்கு 18 ரன் அடிச்சாரு. மெர்ச்சி சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார் கலக்கி பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்தாரு. பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஓவர் முடியறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்கை பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.